அனைவருக்கும் இனிய இசை வணக்கங்கள் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னென்னா, வந்தே மாதரம் சாங்கை வந்து எப்படி உள்ளாங்குள்ள வாசிக்கிறது என்றதை பற்றியும், மௌத்தார்கண்டில் எப்படி வந்தே மாதரத்தை வாசிக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வந்தே மாதரம் சாங்கை ரெண்டரை சுதி டி ஷார்ப்பில் எப்படி வாசிக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அடுத்தது சரி 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 நீ தப்ப, சரி சரி நீ தப்ப. அடுத்தது பத பத மா கரி கரி. ரீப மாக ரீக வந்தே மாதரம். மௌத்தர்களையும் அப்படி தான் நம்ம வாசிப்போம். என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு போட் இது வந்து சா ரி க ம ப த நி சா, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவ், செகண்ட் ஆக்டிவ், தேர்ட் ஆக்டிவ், இப்படி மூணு ஆறு பேர் கீபோர்டில் இருக்க மாதிரியே தான். அந்த கருப்பு வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட் கீஸ் மாதிரி இதில் இருக்கும். சா ஊதணும், ரி இழுக்கணும், க வந்து ஊதணும், மா வந்து இழுக்கணும், பா வந்து ஊதணும், தா வந்து இழுக்கணும், நீ வந்து இழுக்கணும் மூச்சை, சா வந்து ஊதணும். ஸோ இதுதான் மூத்தருடைய பேசிக் நோட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒன்று, அதாவது ரெண்டு ரெண்டு துளைகளை கணக்கு பண்ணிங்க, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு, அதாவது எட்டு, ரெண்டு ரெண்டாக சேர்ந்தால் எட்டு. ஸோ அந்த நான்காவதுலேருந்து தான் நம்ம அடுத்தது மிடில் ஆக்டிவ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஸோ இதில் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு கை வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், வச்சுட்டு சாரி சா ஊதணும், ரீ இழுக்கணும், மப்ப மப்ப இழுக்கணும், மா வந்து இழுக்கணும், அடுத்த ஹோல்ஸில் மா இழுக்கணும், பா வந்து ஊதணும். அடுத்தது மா பா நீச நீச. ஸோ மா பா நீச நீச. மா வந்து இழுக்கணும், மா பா ஊதணும், நீச நீச. அடுத்தது சரி சரி நீ தப்ப. இங்கேருந்து இந்த லாஸ்ட்லேருந்து நாலாவது தொலை, ஒன்று
ரெண்டு மூணு நாலாம் தொலைல அடுத்தது பாத பாத பா வந்து ஊதணும் தா வந்து இருக்கணும் பத 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 வந்து பா ஊதணும் தா இருக்கணும் பத பத மா வந்து இழுக்கணும் கா வந்து ஊதணும் அதுலேயே ஓகேவா பத பத மா கரி ரீ ப ரீ வந்து இழுக்கணும் பா வந்து ஊதணும் மா வந்து இழுக்கணும் கா வந்து ஊதணும் ரீ ப மா க ரீ இழுக்கணும் ரீ க நீ வந்து இழுக்கணும் இன்னடா சைடு அது தாக்கில் நீ ச திருப்பாதி அடுத்த கிளாஸில் வந்து முடிச்சிடணும் எளிமையாக வந்தே மாதரம் அப்படின்றத இந்த மூத்தர்கள்லையும் நீங்கள் வாட்சி பழகலாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியாதது ஒன்றும் இல்லை